வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 4வது முறையாக கோட்டையில் வந்து கொடியேற்றிருக்காங்க. பல திட்டங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பல விருதுகள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இதை பற்றி சில விஷயங்கள் நம்ம பேசிட்டு நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிக்கலாம் சார். இன்னைக்கு குறிப்பாக ரொம்ப முக்கியமான அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்வரின் மருந்தகம் அறிவிப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் ஏன் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதுக்கு ஒன்று காரணம் இருக்குது. இது வந்து நாங்கள் ஏற்கனவே பண்ணிட்டோம். இது மோடி மருந்தகம் இருக்குது, மக்கள் மருந்தகங்கிற பேரில் மோடி மருந்தகமாக இருக்குது, எல்லா தெருலையும் இருக்குது அப்படின்லாம் சொல்ல வருவாங்க, பேச வருவாங்க. அந்த ஜெனரிக் மெடிசனுங்கிற பேரில், அதாவது பொதுவான பேரில் அளிக்கக்கூடிய குறிப்பிட்ட வகை மாத்திரைகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மருந்தகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த விலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, கூட்டுறவு விலை அந்த விலையில் தான் இருக்கும். அப்போ எம்ஆர்பி விலையோட குறைவான விலையில் வந்து மருந்து பொருள் கிடைக்கும். மோடி மருந்தகங்கள், அந்த மக்கள் மருந்தகங்கள் பேரில் கிடச்சிட்டு இருந்த மருந்துகள், சமூக வலைத்தளங்களில் விமர்சனங்கள் வந்தது. தொடர்ந்து அந்த மாத்திரைகள் வாங்கினா சுகர் குறைய மாட்டேங்குது, மாத்திரைகள்லாம் வருதுன்னு சொல்லி விமர்சனங்கள்லாம் வந்தது. ஆரம்பத்தில் வந்து ரொம்ப இதாக இருந்ததுன்னு சொல்லி, ஆனால் தமிழ்நாடு அரசு இப்போ வந்து ஆரம்பிக்கிருக்கிறாங்க. இதுக்கு வந்து தனியார் துறையில் சிறு சிறு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏரியாவில் ஒருத்தர் வந்து பிஃபார்ம் முடிச்சிருப்பார். அவர் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கான லைசன்ஸ் வாங்கி நடத்திட்டு இருப்பார். இப்போ இதில் அரசும் வந்து இறங்கும் பொழுது அவர்களுக்கு பாதிப்புலாம் சொல்லுவாங்க. இது அந்த மாதிரியான பாதிப்பு கிடையாது. இது யாருக்காக ஒரு மருந்தகம் அமைக்க போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரெகுலராக மருந்து வாங்கக்கூடியவர்கள், ஒரு இதய நோயாளிகள் அல்லது சர்க்கரை நோயாளிகள், அது மாதிரி நீரிழிவு நோயாளி, இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மாத்திரை சாப்பிடணும். அப்போ அவர்கள் வந்து ஒரு மாதந்தோறும் வந்து இவ்வளோ ஒரு 30 மாத்திரையிலேருந்து 60 மாத்திரை வரைக்கும் வாங்கணும் அப்படின்னா, அந்த அதிகமாக வாங்கும் பொழுது அதுக்குரிய பணம் வந்து அந்த மார்ஜின் ரொம்ப அதிகம். 20 இப்போ வந்து எல்லா கடையிலையும் பார்த்திங்கன்னா மருந்து கடையில் வந்து 10% தள்ளுபடி, 20% தள்ளுபடிலாம் போட்டிருப்பாங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு 20% தள்ளுபடி. காரணம் என்னென்னா, அவங்க வந்து நிரந்தரமாக மாத்திரை வாங்குவாங்க, நிறுத்த போகிறது கிடையாது. இப்போ ஒரு சில க்யூரபிள் டிசீசஸ் இருக்கும், ஒரு காய்ச்சல், தலைவலி, இதெல்லாம் வந்து அந்தந்த நேரத்துக்கு ஒரு 4 மாத்திரையை போட்டால் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான டயபெட்டிக்கோ அல்லது ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கான போடக்கூடிய ஸ்டாட்டின் மாத்திரைகள்லாம் பார்த்திங்கன்னா நிரந்தரமாக போடக்கூடிய மாத்திரைகள். இப்போ ஆல்ரெடி வந்து மக்களே தெரிய மருத்துவம் வந்து நமக்கு அரசு இயங்கிட்டு இருக்குது இல்லையா, அதே மாதிரி வந்து இப்போ கூட்டுறவு துறை மூலமாக இந்த மருந்தகத்தினுடைய அறிவிப்பு என்பது தரமான மாத்திரைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப் போகுது அரசு அப்படிங்கிறது. ஏன்னா தமிழ்நாடு அரசு ஒரு விஷயம் செய்யுதுன்னா அது முழுமையான தரத்துடன் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். அந்த வகையில் இந்த அறிவிப்பு ரொம்ப பாராட்டத்தக்க அறிவிப்பு தான் அது. ஏன்னா ஏற்கனவே வந்து ஒன்றிய அரசினால் நடத்தக்கூடிய மருந்தகங்களில் ஒரு பெரிய பயன் இல்லை. ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய இந்த விஷயங்களில் என்ன மாதிரி பண்ண போகிறாங்க, ஏன்னா தமிழ்நாடு அரசு மாத்திரைகளுக்கு உள்ள மதிப்பு எப்பயுமே காலகாலமாக திராவிட முன்னேற்ற கழகம் 67 ஆட்சி வந்ததுக்கு பிறகு, இந்த தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பை வந்து சிறப்பாக ஏற்படுத்தியதுக்கு பிறகு தானா ஆனான்னு போட்டிருக்கக்கூடிய அந்த மாத்திரைகளுக்கு மதிப்பு உண்டு. அதே மாதிரி தான் வந்து இப்போ வந்து தமிழ்நாடு அரசின் சார்பில் கூட்டுறவு துறையுடன் இணைந்து இந்த மருந்தகங்களை கொண்டு வர போகிறாங்க. முதல்வரின் பேரில் அறிவிக்கப்பட்டுள்ள அந்த மருந்தகங்கள் உண்மையாலுமே வந்து அன்றைக்கி நல்ல அறிவிப்பு. அது மட்டும் இல்லாமல் 2026 அரசு பணியிடங்களுமே வந்து நிரப்பப்படும் அப்படின்ற ஒரு உறுதியுமே வந்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போகலாம். ஆமாம், இல்லை இந்த அரசு பணியிடங்கள் நிரப்புங்கிறதுல இப்போ 2 முன்பாக கூட வந்து 62 வயதாக ஆக்க போகிறாங்க அப்படின்லாம் ஒரு செய்தி வந்தது, அரசு வந்து வன்மையாக மறுத்திருந்தாங்க. அதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு 2 முன்னாடி போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பெனிஃபிஷரி, அந்த அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இருக்கு இல்லையா, அதுக்கான பணம் வந்து ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்தது, அதை வந்து விடுவிச்சிருந்தாங்க போக்குவரத்துறை சார்பில். அது ஏன், பல காரணங்கள் இருக்குது. ஒன்றிய அரசு பணம் தரதில்லை, தர வேண்டிய நியாயமாக கொடுக்க வேண்டிய பணத்தை கூட கொடுக்காமல் நிறுத்தி வச்சதுக்கு கொடுக்கறது, லேட் பண்ணி கொடுக்கறது. இப்போ மெட்ரோ திட்டங்களை வந்து 63,000 கோடி ரூபாய் செலவில் வந்து ஒரு மெட்ரோ திட்டங்களை வந்து தொடங்க சொல்லிவிட்டு, நாங்கள் பணம் தரோம் நீங்கள் வேலையை தொடங்குங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கையில் அந்த பணத்தை போட்டு வேலை பார்த்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 20-25% வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து என் பணமே சுத்தமாக தர முடியாது, நீங்களே பார்த்துக்கிங்கன்னு ரொம்ப திமிராக அறிவிச்சதுக்கப்புறமும் கூட இவங்க வந்து மற்ற விஷயங்களும் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பக்கூடிய அறிவிப்புங்கிறது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் எவ்வளவு கஷ்டத்தில் இதை செய்கிறாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். எவ்வளவு கஷ்டப்பட்டு மாதம் 1,000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறதும், ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நடுத்தர குடும்பத்தினுடைய தகப்பன், வேலைக்கு தான் மட்டும் வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தகப்பன் எவ்வளோ கஷ்டப்படுவாரோ அது மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் கஷ்டப்பட்டுருக்கார். அதுதான் வந்து உண்மை. இவ்வளவுக்கு அப்புறமும் சரி இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் கொடுத்துட்ருக்கார். அது வந்து
தமிழ்நாடை வந்து இந்தியாவில் முன்னேறிய மாநிலமாகவும் கொண்டு வச்சுருக்காருங்கிறதுலாம் வந்து வரலாற்றில் இன்றைக்கி நிற்கும் அது. இன்றைக்கி நம்ம வந்து கண்கூடாக பார்க்கணும். அதாவது நம்ம வந்து ஒரு வரலாறு முழுக்க பேசக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம தினந்தோறும் பார்த்து கொண்டு இருக்கோம். சார், இந்த சுதந்திர தினம் அன்னைக்கு சுதந்திர கொடியை கையில் ஏந்திட்டு வாகனங்களில் நாங்கள் பேரணியாக போனால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து நிம்மதி அப்படின்ற பேரில் வந்து பாஜகக்காரங்க பெர்மிஷன்லாம் கேட்டு பண்ணாங்க. நீதிமன்றமும் அது கொடுத்துருச்சு. திரும்ப அவங்க என்ன நினச்சி இந்த பேரணியை தொடங்கினாங்களோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். பிரச்சனைகள், தேவை, கலவரம் இதெல்லாமே வந்து நடந்ததையும் பார்த்துட்டு தான் இருக்கும். அதாவது எது எதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உத்தரவாதம் கொடுத்தாயிலோ, என்ன தேசிய கொடியை வைக்க அவமானம் ஏற்படுத்த மாட்டோம், தேசிய கொடியை வாகனங்களை கட்டி கொண்டு இது பண்ண மாட்டோம், பேரணி முடிந்தவுடன் வந்து தேசிய கொடியை ஆற்றி விடுவோம், நிபந்தனைகளாக சொல்லி தான் வந்து வாங்கினாங்க. நீதிபதி கூட வந்து ஏன் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க வந்து அவங்களுக்கு உரிமை இல்லையாங்கிற மாதிரிலாம் வந்து கேள்வியெலாம் எழுப்பினார். நம்மளும் பார்த்தோம் இவங்க எதுக்காக வந்து இந்த ஊர்வலம் பேரணி இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு அனுமதி வாங்கிறது, போலீஸ்கிட்ட அனுமதி வாங்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் போலீஸ் அனுமதி கொடுக்காது, நீதிமன்றங்களில் போய் அனுமதி வாங்குவாங்க, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தான் அனுமதி வாங்கிட்டுருவாங்க. அதெல்லாம் அதுக்கு ஒரு நோக்கம் வந்து கலவர நோக்கம் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பலமுறை சொன்ன விஷயம்தான். ஒவ்வொரு முறையும் அது எந்த நிரூபித்து கொண்டே தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஒருத்தரும் போடலீங்க திருவள்ளூரில். அது ஒரு 100 வண்டி தான் இருந்துச்சுங்க, 100 பைக்கை வச்சு கொடியை கட்டிகிட்டு வராங்க. அந்த 100 பைக்கில் ஒரு 15 பைக்கில் வந்து 3 பேர் உட்காந்துருக்காங்க, ஒருத்தனும் ஹெல்மெட் போடல, பின்னாடி உட்காந்துருக்காது ஹெல்மெட் போடல, யாருமே வந்து போக்கு அடிப்படை நீ வந்து நீதிமன்றம் விதித்த நிபந்தனையை வந்து இப்போ இது பண்ணுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், அடிப்படை சட்ட வீதியில் வந்து நீ வந்து ஹெல்மெட் போடணும், பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்க ஹெல்மெட் போடணும்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குன்னா அதையே இவங்க வந்து பின்பற்ற கிடையாது. முதல்ல ரூல்ஸை பிரேக் தி ரூல்ஸுங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் அம்பேத்கருக்கு வந்து கையில் கொடியை கொடுத்துட்டு, அவர் 7 இருக்கார் அவர்கிட்ட போய் கொடியை கொடுத்துட்டு, இப்போ வந்து அந்த இடத்துலேயே வந்து நாங்கள் கொடியோடு தான் வந்து வீட்டுக்கு போவோம், இன்றைக்கி பூரா கொடியோடு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து பேசினாங்க. இந்தியன் கமல் வந்து இந்த கேமரா வச்சுருப்பார் இல்லையா, அது இந்த டூவில் அது மாதிரி நீங்கள் வந்து அந்த கொடியை குத்திட்டு அலைய போகிறாங்கிற மாதிரி வந்து போலீஸ் பயந்துட்டு கொடியை கொடுறா ராசா தயசு மடித்தாத வை கொடியை அசிங்கப்படுத்தாத, ஏன்னா நீ வண்டியில் போகிறப்ப எங்கேயா தூக்கி அறிஞ்சிட்டு போயிடுவேன், அது வந்து குப்பத்தொட்டில் கிடக்கும், ஏன்னா ஃபோட்டோ எடுத்து போட்டானா இந்தியாவுக்கு அவமானம் சொல்லி தான் கேட்டாங்க. உடனே யாரை பார்த்து கொடியை கேட்குறேன்னு சொல்லி கொடி காத்த குமரங்க மாதிரி வந்து கொடியை தரமாட்டோம், எதை வேணாலும் கேளு தரமாட்டோம் அப்படின்லாம் பேசினாங்க. நமக்கு நீதிமன்றத்தில் அரசு என்ன சொன்னதோ அதை செஞ்சிட்டாங்க. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து கொடியை ரைட் சைடில் வந்து குத்திருக்காங்க. இப்போ அதை எடுத்து அதுக்கு அப்படியே மார்க்லாம் பண்ணி வலது பக்கம் கொடியை குத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வியோடு சுற்றுறாங்க. ஏத்தான் கொடியோட ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் பேசணும். கொடி இந்திய கொடிக்கான இது வந்து விக்கிபீடியாலே இருக்குது, இத்தனை சென்டிமீட்டர் அகலம், இந்த இது இந்த ஒவ்வொரு நிறமும் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கணும், அந்த சக்கரம் என்ன கலரில் இருக்கணும், சிஎம்ஐகேவா ஆர்ஜிபியான்னு சொல்லி எல்லா விளக்கமும் வந்து விக்கிபீடியாவிலே இருக்குது. இந்திய கொடியினுடைய நிறம் இந்த இது லெவலில் இருக்கணும் அப்படிங்கிற லெவலாக இருக்குது, அதே மாதிரி என்ன துணியில் தயாரிச்சிருக்கணும், எந்த இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் விட்டுட்டு அவர் கொடியை வந்து மாற்றி குத்திருக்காருங்கிறதுலாம் வந்து சட்டையில் எங்கே வேணாலும் கொடி குத்திக்கலாம், அதுவும் கூட வந்து அது கட்டாயம் கிடையாது. சுதந்திர தினத்தன்னைக்கு கொடியை குத்துங்கிறது, ரிப்பப்ளிக்கிட்டே அன்றைக்கி கொடியை குத்துறதுங்கிறது வந்து ஒரு அடையாளம், நாட்டுக்கான அடையாளம். இந்தியா வந்து ஒரு குடியரசு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுடைய கூட்டமைப்பாக இந்திய குடியரசு திகழ்கிறது அப்படிங்கிற அடையாளம் தான் இது ரிப்பப்ளிக் டே. இன்றைக்கி வந்து விடுதலை பெற்ற நாள், விடுதலை பெற்ற நாளை வந்து குறிப்பிட்டது 15 அன்றைக்கி. அதனால் இந்திய கொடி வந்து இந்த கொடிக்காக வந்து கொடியை வந்து வெளியில் கட்டக்கூட முடியாமல் ஒரு காலத்தில் இருந்தோம் வெள்ளைக்காரருடைய ஆட்சியில், அதை நினைவுபடுத்த தான் வந்து சட்டையில் குத்திக்கிறது. அது எங்கே குத்துனா என்ன, இவங்க வந்து அதுதான் சொன்னேன்ல, புதுசாக கொடியை கண்டுபிடிச்சா என்னென்ன அட்டகாசம் பண்ணாலும் அதுவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க கையில் சிக்கி இந்திய கொடி எவ்வளோ தூரம் பண்ணுது, அதுவும் கடந்த 2025 சுதந்திர தினத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனாவில் ஆர்டர் கொடுத்தாங்க, 30,000 கொடி ஆர்டர் கொடுத்து வந்துச்சு, மேட் இன் சைனா. அவன் பாருங்கள் கொடியை அனுப்பும் போதே எல்லா கொடியிலையும் மேட் இன் சைனா மேட் இன் சைனான்னு குத்தி விட்டு அனுப்பி விட்டேன். அவன் என்ன நல்ல வேலை இந்த தடவை அந்தமானம் போகலை.
ஃபைன் சார். சார் குஷ்பு பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருந்தாங்க, இப்போ அந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அது கேட்டால் நான் முன்னாடியே லெட்டர் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் ராஜினாமா பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவங்க சொன்னது, இந்த பொறுப்பில் இருந்தோன்னா இந்தியாவில் பெண்களுக்கு எங்கே பிரச்சனை நடந்தாலும் அதை நான் வந்து தடுத்து நிறுத்தணும், சரி பண்ணணும். ஆனால் எனக்கு வந்து முழு அரசியலில் இறங்குறது தான் ஆர்வமாக இருக்குது. ஸோ இதை நான் பண்ணுறதால அதில் என்னால் கவனம் செலுத்த முடியல, எனக்கு வந்து அரசியல் வேலையை தான் பார்க்கணும், அதனால தான் நான் அதை ரிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் இவங்க தான் பாண்டிச்சேரியோடைய புதிய ஆளுநர் அப்படின்ற ஒரு பேச்சுமே வருது. முக்கியமாக அதாவது மணிப்பூரில் பெண்களுக்கு எதிராக அவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தன, மணிப்பூரில் ஒரு வாரத்தை கூட பேசலையே. நீங்கள் மணிப்பூருக்கு அப்புறம் வந்து பெண்களுக்கு எதிராக எவ்வளவோ விஷயங்கள் நடந்துருச்சுங்க. அப்போல்லாம் வந்து இந்த அம்மா வந்து பேசவே கிடையாது. ஏதாவது ஏதாவது பேசிட்டோம்னா இந்த பெண்களுக்கு நமக்கு நல்லது நடந்துடும் அவங்க வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி வந்து அமைதியாக இருந்தாங்க. மணிப்பூருக்கு மட்டும் கிடையாது, மல்யுத்த வீராங்கனைகள் அவங்களுடைய போராட்டம் அதுலேயும் சரி, இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். எல்லா முக்கியமாக அதேமா இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் ஆகும்போது கூட அவர் வந்து ரொம்ப மௌனமாக அதாவது பாஜகவுக்கு பாதகம் இல்லாமல் நடந்து கொண்டார்கள் அந்த கொடுத்த பொறுப்புக்கு ஏற்ப. இப்போ வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. அந்த அம்மாவுக்கு வந்து தமிழ்நாடு பாஜக பதவி கூட வர்றதாக வந்து ஒரு பேச்சு கிளம்பியிருக்குது. அண்ணாமலையை தூக்கிட்டு கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா வந்து மற்றவங்களை வந்து நயனா நயன்தானே போடாதுன்னு சொல்லி இன்னொரு கும்பல், அண்ணாமலை இருக்கக்கூடாதுன்னு இன்னொரு கும்பல், தமிழிசை சவுந்தரராஜனை போட்டக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு கும்பல்னு சொல்லி பல பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் வந்து வானதி சீனிவாசனை அறிவிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி இன்னொரு கும்பல்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிறனால இப்போ எல்லோருக்கும் பொதுவாக வந்து அறிந்த முகமாக வந்து குஷ்புவை போடுவோம். ஏன்னா அண்ணாமலையே பதவி வைத்ததுக்கு பிறகு அதில் வந்து குஷ்பு பதவி வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த செய்தியும் வந்துகிட்டு இருக்குது. எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில் அறிவிச்சாங்கன்னா அது அவங்க நம்ம வந்து அது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ வினேஷ் பற்றி பேசும்போது ஞாபகம் வருது, அவங்க வந்து அந்த இறுதி போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் அவங்களுடைய வெயிட் வந்து ஏறிச்சு அப்படின்ற பட்சத்தில் இப்போ செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சில்வர் கன்ஃபார்ம்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இப்போ அந்த பதக்கத்தையுமே அவங்களுக்கு கொடுக்கல. இதை குறித்து வந்து மனுக்கள் போடும்போது எல்லாத்தையுமே வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அகைன் எவ்வளோதான் போராடினாலுமே ஒன்றிய அரசும் சரி ஒலிம்பிக் சம்மேளனமும் சரி அவங்க வந்து முடிவாக இருக்காங்க வினேஷ்க்கு வந்து நம்ம பதக்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆ இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் மேல்முறையிட்டலாம் இருக்குன்ட்டு இருக்காங்க, இன்னொரு மேல்முறை இருக்குன்ட்டுருக்காங்க. அது எந்த அளவுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அதை விட ரொம்ப மோசமான விஷயம், இந்திய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய தலைவர் பிரிஜ் பூஷனுக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட சஞ்சய் சிங்கா, அவர் அவருடைய நண்பர், ஆமாம் அவருடைய உறவினர் கூட, அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். என்னென்னா நீங்கள் வந்து பயிற்சி காலத்தில் பயிற்சி எடுக்காமல் நீங்கள் வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதை இப்போ போய் வந்து இந்தியாவுக்கு இன்னொரு மெடல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து கெடுத்துக்கிட்டீங்க. இவ்வளோ நேரம் அப்படின்னு சந்தேகம் வரல, இந்த வார்த்தை சொன்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியுதுன்ற மாதிரி தான் இருக்கு அவர் பேசுனாங்க. இல்லைங்க அது அந்த வன்மத்தை வந்து இப்படி தான் காட்டுவாங்க அவங்க. அந்த அம்மா சொல்லிட்டு போச்சு இல்லையா, நான் வெற்றி பெற்று நான் மெடலை வந்து உங்கள்கிட்ட காட்டுவேன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த அம்மா வந்து இறுதி போட்டிக்கு தேர்வாயிட்டாங்க. இறுதி போட்டிக்கு தேர்வான உடனே கன்ஃபார்மாக வெள்ளி மெடல் கன்ஃபார்ம் தான் செய்தி. அதாவது ஒருத்தங்க வந்து இறுதி போட்டினா வென்றவருக்கு தங்க மெடலும் அதுக்கு அந்த இறுதி போட்டியில் தோற்றவருக்கு வந்து வெள்ளி மெடல். அப்போ வந்து வென்றாலும் தோற்றாலும் வந்து இரண்டு மெடல் இருக்குது அதில் உண்டு. அப்போ இறுதி போட்டிக்கு தேர்வாகி விட்ட உடனே மோடி வந்து வாழ்த்து சொல்லவே இல்லை. அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உடனே தான் வந்து மோடி வந்து ட்வீட் போடுறார். அப்போ இவங்களுடைய நோக்கம் வந்து எவ்வளவுக்கு ஒரு குறுகிய நோக்கமாக இருக்கிறது. இந்தியாவை சேர்ந்திருந்தாலும் தன்னுடைய கட்சியை விமர்சனம் பண்ணவங்க தோக்கும் பொழுது அல்லது ஒரு தகுதி நீக்கம் போன்ற ஒரு அதுவும் நியாயமற்ற முறையில் 100 கிராம்ங்கிறது ஒரு காரணமாக சொல்லி பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறுதல் சொல்லி ட்வீட் போடுற மாதிரி வந்து தன்னுடைய வன்மத்தை இறக்குறது இருக்குல்ல. மோடியும் அதை தான் செய்கிறாரு. இந்த பக்கம் வந்து இந்திய மல்யுத்த சம்மேளனம் அவனுக்கு வந்து அந்த எல்லாம் பேசவே கூடாது. அவர் மிக அவர் தான் வீரர்களை தயார் பண்ணக்கூடிய ஒரு நபராக பொறுப்பில் இருக்கார். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்குனா அதுக்கான நியாயத்தை வந்து விமர்சனமாக வைக்கணும், ஒலிம்பிக் கமிட்டி மீது விமர்சனம் வைக்கணும், எதையுமே பேசலை அவர். இவங்க மேலே தாங்க தப்பு. போராட்டம் நான் இங்கே பயிற்சி அளிக்க வேண்டிய நேரத்தில் போராட்டம் பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் இப்படி தான் போகும்னு சொல்லி பேசுனா இப்போ இவர்கள் மத்தியில் அவங்க வந்து வாழ்ந்து போராடி வெற்றி பெறுவதே வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் நம்ம பார்க்க முடியும். சார் தேர்தலுக்கு முந்தைய இடைக்கால பட்ஜெட்டையும் நம்ம பார்த்தோம், அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறமா அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணதையும் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 750 கோடி ரயில்வேக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது, ஆனால் கொடுத்தது மொத்தமாக 8000 ரூபாய் சார். அது கூட 1000 கோடியோ அப்படின்ட்டு கோ அப்படின்னு நம்மளுக்கு போயிடுது வார்த்தை, பார்த்தா வெறும் ரூபாய். குறிப்பாக பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கு பிறகு பட்ஜெட் உரையில் மீது
எம்பிகள்லாம் பேசுனாங்க. அதில் மதுரை எம்பி சு வெங்கடேசன் பேசினார். அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், அந்த பிங்க் புக் எங்கே அப்படின்னு கேட்டார். ஏன் எதற்காக கேட்டார் அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். இப்போ நாடாளுமன்றம் முடிந்ததுக்கு பிறகு வந்து இப்போ வந்து அந்த பிங்க் புக் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் தான் வந்து அம்பலப்பட்டிருக்காங்க. அதாவது ஒதுக்கப்பட்ட நிதி அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வருது. அதை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து சென்னை டு நகரி 150 கிலோமீட்டருக்கு வந்து 356 கோடி ரூபா வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஆனால் உண்மையில் ஒதுக்கப்பட்ட இந்த பிங்க் புக்கில் தான் வந்து ஒரிஜினலாக ஒதுக்கப்பட்ட தொகை வந்து தெரியும். அது உண்மையில் ஒதுக்கப்பட்ட நிதின்னு பார்த்தோம்னா 150 கோடி தான் வருது. அப்போ வந்து இப்போ வேலை நகரிலேருந்து சென்னை வரைக்குமான இந்த ரயில்வே பாதைக்கு 350 கோடின்னு அறிவிச்சிட்டு 150 மட்டும் கொடுத்தாங்க. இப்போ 200 கோடி எங்கே போச்சு அப்படிங்க. அது இதுவும் வந்து நம்மளுடைய சதன் ரயில்வேக்கு வந்து அந்த பகுதியிலேருந்து வேலை ஆரம்பிக்குது. ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய ட்ரெயின் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ளே இயங்கக்கூடிய இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் 8000 ரூபா தான் ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து லெட்ஜர் மெயின்டைனிங் ஃபீஸ். இந்த திருச்சியிலேருந்து மதுரை வரைக்குமான ரயில்களுடைய பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது புத்தகத்தில் மெயின்டைன் பண்ணுவாங்க. காலையில் வந்து வைகை இந்த பக்கம் கிராஸ் ஆச்சு, விடிய காலையில் வந்து பாண்டியன் கிராஸ் ஆச்சுன்னு வந்து லெஜர் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா. இந்த லெஜர் மெயின்டைனிங் ஃபீஸ் தான் வந்து இந்த 1000 ரூபா. இதுக்கு தான் வந்து இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் அது சவுத்து சதன் ரயில்வேயில் தான் அதிகமாக டிக்கெட்டுகள் வந்து நியாயமாக வாங்கிட்டு பயணம் பண்ணக்கூடிய பயணிகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சதர்ன் ரயில்வே இருக்குது, வெஸ்டர்ன் ரயில்வே இருக்குது, நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே இருக்குது, ஈஸ்டர்ன் ரயில்வே இருக்குது, இந்த நார்த்தன் ரயில்வே, இந்த மாதிரி இந்தியாவினுடைய ரயில்வே பல துறைகளாக பிரச்சிருந்தாலும் சதர்ன் ரயில்வே மட்டும்தான், குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் டிக்கெட் எடுத்துகிட்டு பயணம் பண்ணக்கூடியவர்கள். வித்தவுட்டில் போகிறவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி, டிக்கெட் எடுத்துகிட்டு பயணம் பண்ணக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அதே மாதிரி வந்து எல்லா கட்டணங்களையும் வந்து நீங்கள் உயர்த்திட்டே போனாலும் ரயில்வேயில் வந்து மட்டும் வந்து இந்த பார்சல் சர்வீஸாக இருக்கட்டும் எல்லா வகையிலையும் வந்து நம்ம வந்து அதிகமாக பணம் கொடுத்துட்ருக்கோம். எப்படி வந்து மாநில அரசு வரிக்கு செலுத்தக்கூடிய மாநிலங்களில் சிறப்பாக நம்ம செலுத்திக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் ரயில்வேனு செலுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிர்மலா சீதாராமன் வந்து இந்த 8000 ரூபாங்கிறது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைங்கிறத தான் சொல்ல முடியும். நாடு முழுக்க கேள்விகள் எழுப்புது, அது விதவிதமான கேள்விகள் சமூக வலைத்தளங்களில் வருதுன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் அவர் உள்ளது இப்படிலாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் நம்ம சு வெங்கடேசன் கேட்டபோதே அந்த பிங்க் புக்கு கொடுக்கல. இப்போ வந்து பாராளுமன்றத்தை முடிச்சுட்டு கொடுத்ததுக்கான காரணம் வந்து அதுதான். இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து மாநாடு முதல் முறையாக நடத்த போகிறாங்க. அவங்க நடத்துறதுக்காக ஒரு இடத்த வந்து பார்த்து வச்சுருக்காங்க. ஆனால் அந்த இடம் வந்து கொடுக்காம மிரட்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர்லேயே வந்திருக்கு. அப்படியா சார், மிரட்டப்படுறாங்களா? இல்லை அதுதான் வந்து ஒரு அதாவது ஒரு அரசியல் கட்சி வருது, அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு நடிகர் வராரு அப்படிங்கும்போது அவர் வந்து இன்னும் தன்னுடைய கருத்தை சொல்லலை. அரசியல் ரீதியாக என்னுடைய பொலிட்டிக்கலாக என்னுடைய பார்வை இது தான், வந்து ஒரு பெரியார் அண்ணா கலைஞர் போன்ற அரசியல் செயல்பாடுகளை நான் வைத்திருப்பேன், திராவிட அரசியல் மாதிரி பண்ணுவேன், அல்லது இடதுசாரி அரசியலா, அல்லது ரெண்டும் இல்லாமல் நான் வித்தியாசமான வேறொரு அரசியலா, எல்லாம் ஒரு மையமான ஒரு அரசியலா, இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது. இப்போ கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார், விஜயகாந்த் ஒரு கட்சி ஆரம்பித்தாருன்னா அந்த மேடையில் வந்து சில விஷயங்கள் அவங்க பேசினாங்க. அதன் மூலம் தான் அவங்களுடைய கொள்கைகள் அவங்களுடைய ஸ்டாண்டு தெரிஞ்சு வந்தது. பிரகடனம் பண்ணுவாங்க, கொள்கை இதுதான் எங்களுடைய கொள்கைன்னு வெளியிடுவாங்க. இதெல்லாம் இன்னும் பண்ணவே இல்லை அவர். ஆனால் அவருக்கு முன்பாகவே அவருக்கு வந்து ஒரு எதிரியை கட்டமைத்து அதுக்கான வந்து ஒரு விற்பனையை வந்து தங்களுடைய பெருக்கிக்கணுங்கிற எண்ணம் அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். அல்லது வேணும்னே வந்து திமுக போன்ற ஆளுக்கூடிய ஆளுங்கட்சியை வந்து எதிராக காட்டக்கூடிய ஒரு சிண்டு முடிதக்கூடிய ஒரு வேலையில் வந்து இறங்கலான்னு சொல்லலாம். இப்போ இந்த நீங்கள் சொல்கிற செய்தி வந்து என்னென்னா, அந்த செய்தியில் அவருடைய பொதுச்செயல் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் புசியானந்த் வந்து முதல்ல திருச்சியில் போய் இடம் கேட்டார், ரயில்வே துறை மறுத்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து பல ஊர்களையும் பார்த்துட்டே வந்தார், அப்புறம் வந்து கடைசியாக விக்கிரவாண்டியில் இடம் பார்த்துட்டார். விக்கிரவாண்டியில் இடம் பார்த்ததுக்கு பிறகு வந்து அந்த இடத்தின் உரிமையாளர்கள் மிரட்டப்படுகின்றனர். ஒரு பெரிய கட்சி, தமிழகத்தை சேர்ந்த பெரிய கட்சி வந்து அவர் அங்கே மாநாடு நடத்துவதை விரும்பவில்லையாம் அப்படின்னு போட்டு ஒரு நாளிதழ், இதை வந்து ஒரு புலனாய்வு பத்திரிகைகள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இப்போ வந்து பேர் குறிப்பிட்டே நியாயம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நாளிதழில் யார் அடிக்கிறாங்க, யார் எதுக்குறாங்க, எந்த முக்கியமான கட்சி எதுக்குது, அந்த நில உரிமையாளர் எங்கே, உண்மையாலுமே விக்கிரவாண்டியில் தான் மாநாடு நடத்துதா, விக்கிரவாண்டியில் மாநாடு நடக்குதா, எந்த இடத்த தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு எந்த விதமான ஒரு ஃபேக்ட் செக்கிங்கே கிடையாது. போகிற போக்கில் வந்து கிசு கிசு பாணியில் வந்து அள்ளி தெளிக்கிற மாதிரி சொல்லிட்டு போனால் விஜய் ரசிகர்களை சீண்டி ரசின்ற மாதிரி ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு இடம் கொடுத்தா அந்த மாநாடு நடக்கூடாதுன்னு மிரட்டக்கூடிய ஆட்கள் யார்? அந்த ஏரியாவில் வந்து பாமக சாங்காக இருக்குது, அப்போ பாமகவா எழுதுங்க.
அப்படி எழுதுங்க, நீங்கள் வெளிப்படையாக எழுதுங்க. அப்படி தான் அதை எழுதாமல் ஒரு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கிய கட்சி மிரட்டுகிறதாம் அப்படின்னு எழுதி விட்டு போகிறதுங்கிறது, அதுக்கு பேர் ஊடகவியல் கிடையாது அப்படிங்கிறதான் விஷயம். அதை வந்து அவன் வந்து ஒரு நாளிதழே பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். அவர் மாநாடு நடத்துகிறாரு, அறிவிப்பு வெளியிட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் இன்னும் வரலை. ஆனால் இவர்களாகவே வந்து அவர் மிரட்டப்படுகிறார் அப்படின்னு வந்து ஒரு வேலையில் இறங்குறாங்கன்னா எவ்வளோ கேவலமாக இந்த ஊடகங்கள் நடந்து கொள்கிறதுங்கிறத பார்த்துக்கலாம். சார், ரொம்ப நாள் ஆச்சு இவரை பற்றி பேசி, இன்னைக்கு வந்து பேசி விட்டுருவோம். 1947 வந்து நடந்த அந்த பிரிவினைவாதம்லாம் வந்து இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. மொழி, இருப்பிடம் இதனுடைய பேரில் நடந்துட்டுருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து மக்கள் மத்தியில் பல சித்தாந்தங்கள் வந்து திணிக்கிறதுல அதுதான். அதில் முக்கியமான ஒரு சித்தாந்தம் வந்து திராவிட சித்தாந்தம் அப்படின்னு ஆளுநர் ரவி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இல்லை, அதில் கூடுதலாக அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது தமிழக மீனவர் வந்து சமீபத்தில் இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்டார். வருத்தத்துக்குரிய விஷயம். அந்த படகை வந்து மோதி இப்போ இது பண்ணிட்டாங்க, சேதம் பண்ணிட்டாங்க, தண்ணியில் குதித்து ஒருத்தர் இறந்துட்டாங்க, மற்ற இரு மீனவர்கள் மீட்கப்பட்டார்கள். இந்த மாதிரி செய்தியெல்லாம் பார்த்துக்கிட்ருக்கோம். அதை பற்றி பேசும் பொழுது, அதை குறித்து பேசலை, அது மாதிரி பக்கத்து நாட்டில் வந்து நம்மளுடைய மீனவர்கள் கொல்லப்படுவாங்க, கொல்லப்படுறாங்க, அதுக்கான காரணம் வந்து கச்சத்தீவை வந்து கொடுத்ததுனால தான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்கிறாரு. கச்சத்தீவை கொடுத்தது வந்து திமுக அரசுங்கிற மாதிரி சொல்கிறாரு. கச்சத்தீவை வந்து திமுக அரசு கொடுக்க முடியும் என்றால் இலங்கையில் உள்நாட்டு போரில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது தமிழ்நாடு போலீஸை அனுப்பியிருக்க முடியும். ஏன்னா அன்றைக்கி வந்து மேற்கு வங்காளத்தில் இப்போ நடக்கும்போது கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த வங்காள தேசத்துக்குள்ளே வந்து பிரச்சனை நடக்கும்போது நான் என்னுடைய காவல்துறையை அனுப்புவாங்கிற அளவுக்கு அங்கே வந்து வங்காள தேசத்தினுடைய முதல்வர்கள் கேட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இந்திரா காந்தி செயல்பட ஆரம்பித்தாங்க. இது வந்து ஏன்னா அங்கே பாதிக்கப்படுறது ஒரே இனத்தை சேர்ந்த மக்கள் தான், ஒரே மொழியை பேசக்கூடிய ஒரே இனத்தை சேர்ந்த மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி தான் அவங்க அன்றைக்கி கேட்டாங்க. உடனடியாக இந்திரா காந்தி நடவடிக்கை எடுத்தாங்க. ஒரு இந்தியாவினுடைய நிலப்பரப்பை ஒரு மாநில அரசு எப்படி கொடுக்க முடியும்? இப்போ வந்து தேவேந்திர கூட வேளாளர்கள்னு பேர் மாற்றம் நடந்தது. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி தன்னை வந்து இந்த பேரில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பேரில் வந்து எங்களை கூப்பிடக்கூடாது, தேவேந்திர கூட வேளாளர்கள் என்று எங்களை நாங்கள் அழைத்துக் கொள்கிறோம், ஆகவே இதை வந்து பேர் மாற்றம் செய்யணும்னு அவங்களுடைய கோரிக்கை. ஆனால் அது வந்து அவர்கள் வாழக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்களை அந்த பெயர் மாற்றம் அவர்கள லெஜரில் பெயரை மாற்றணும், சர்டிஃபிகேட்டில் பெயரை மாற்றணும் அப்படின்னா மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது. பாராளுமன்றத்தின் மூலமாக தான் வந்து இந்த பெயர் மாற்றம், ஒரு சாதியினுடைய பெயரை வந்து மாற்றிக்கொள்வது, நான் எங்களை நாங்கள் எப்படி அழைத்துக் கொள்கிறோம்னு சொல்லி அந்த ஜாதி மக்கள் கேட்குறாங்கன்னா அதை வந்து செய்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது. பார்லிமெண்ட்டில் தான் வச்சு மாற்றுறாங்க. அதுக்கு பிறகு தான் இன்றைக்கி வந்து சர்டிஃபிகேட்டில் நம்ம போட முடியுது. அவர்களுடைய பேர் வந்து வேறு ஒரு பேராக இருக்குது. பல்லன் அப்படின்னு இருக்குன்னா பல்லர்னு ஒரு பேர் இருக்குன்னா அது வந்து அவர்கள் வந்து இனிமேல் எங்களை தேவேந்திர கூட வேளாளர்கள் அழைத்து கொள்கிறோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த முடிவு அவர்களுடைய முடிவு, அவர்களுக்கு அந்த உரிமை இருக்குது. ஆனால் அந்த முடிவை மாநில அரசால் எடுக்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு சாதியினுடைய பெயர் மாற்றம் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஒப்புதலோடு நடக்கக்கூடிய விஷயம், அதை கூட மாநில அரசு செய்ய முடியாத அளவுக்கு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்தியாவினுடைய ஒரு பகுதியினுடைய ஒரு தீவை எப்படி கலைஞர் வந்து கொடுத்துருக்க முடியும்? ஏன்னா அன்றைக்கி வந்து எதிர்த்து கூட்டம் நடத்துகிறாரு, இந்திரா காந்தியை கொடுக்கக்கூடாது, கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரவாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க போராட்ட அறிவிப்பு நடத்துகிறாரு, கூட்டம் நடத்துகிறாரு, கண்டன கூட்டங்கள் நடக்குது, எல்லாம் நடக்குது. எல்லாம் மாரி தான் அந்த அம்மா கொடுத்துட்டு போனாங்க. அது கொடுத்ததனுடைய விளைவு பல விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு அனுபவிக்கிறோம். நம்மளுடைய மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க, எல்லாம் உண்மை தான். ஆனால் இதனால தான் வந்து மீனவர்கள் கொல்லப்படுறாங்கன்னு சொல்லி கூறுகட்டத்தனமாக பேசுகிறாருல்ல. அப்போ 10 வருஷமும் 11 வருஷமாக இப்போ மோடி உட்காந்துருக்காருல்ல. இவ்வளோ நாள் இவர் வந்து இந்த அறிவுலாம் இருக்குல்ல, கச்சத்தீவை கொடுத்தனால தான் மீனவர்கள் கொல்லப்படுறாங்கன்ற இல்லை. இப்போ மோடி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி தானே கேட்க முடியும்? மோடி வாயில் கம்மு கம்மு போட்டு ஒட்டிக்கிட்டாரா அப்படி தானே கேட்க முடியும்? ஏன்னா மோடி ஒரே நாளில் வந்து நீங்கள் வந்து இலங்கையிட்டேருந்து நீங்கள் கச்சத்தீவை வாங்குறதுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்குறக்கூடிய இராணுவ பலத்தோடு இருக்கீங்க. அதே மாதிரி அவனும் பொருளாதார ரீதியாக அவங்களை சார்ந்திருக்கக்கூடிய சூழலில் தான் இருக்கான் இன்றைக்கி. நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்து நீங்கள் கச்சத்தீவை வாங்க வேண்டியதானே, மோடி வாங்க வேண்டியதானே, அதை மோடிக்கு ஒரு அறிவுரை சொல்ல வேண்டியதானே. தமிழ்நாட்டு அரசியல் அதுக்கு தேவையில்லாம் தெரிகிறாரு. குறிப்பாக திராவிட மாரியம்பத்திலாம் பேசுகிறதுக்கெல்லாம் ஆர்என் ரவிக்கு எந்த அருகதையும் கிடையாது. நான் சாதி ரீதியாக தன்னை வந்து மேலோனாக நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக தன்னை வந்து பல இடங்களில் சொல்கிறார். ஏன்னா சனாதன தர்மத்தை அவர் வந்து இருக்குதுங்கிறாரு. சனாதன தர்மம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வர்ண சாதி முறையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், சாதி அடுக்குமுறையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்.
அப்படியே வந்து சாதியில் இருக்குது தீண்டாமல் இருக்குன்னு சொல்லக்கூடிய சனாதனத்தை வந்து நான் ஆதரவாளன்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக ஒரு கவர்னர் இருக்கானா, அவர் பொதுவான நபர் கிடையாது. அவர் ஆரியம் திராவிடம் பற்றிலாம் பேசுகிறக்கான எந்த அருகதையும் அவர் கிடையாதுங்கிறது தான் உண்மை. அவர் வந்து என்னென்னா, அவருக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் வருதில்லை பதவிக்கு, எங்கேயாவது தூக்கி இப்படி ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் வேறு எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, அல்லது இதுக்கு இங்கே இதுவரைக்கும் இல்லை கவர்னர் வந்து ஒரே மண்டலத்தில் கண்டினியூ பண்ணி வைக்க மாட்டாங்க, நமக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்னு அவர் வெயிட் பண்ணுறாருன்னு தெரியல. பயன் திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.